லிட்டில் ஹார்ட் குக்குவின் அன்பான மிதயங்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள்ஸ் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெண்டைக்காவை எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வெண்டைக்காய், யூஸ்வலி வெண்டைக்காய் வாங்க போகும்போது உடச்சி பார்க்குறது வந்து எல்லாருமே வந்து பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ வெண்டைக்காய் வந்து உடச்சிட்டோம் அப்படின்னா அதை வேறு யாரும் வாங்கவும் மாட்டாங்க, அதனால் உடைக்க விட மாட்டாங்க. ஸோ வெண்டைக்காவை பார்த்த உடனே எப்படி செலக்ட் பண்ணுறது, அது வந்து பிஞ்சு வெண்டைக்காவா இல்லை முத்துன வெண்டைக்காவா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம வாங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, வெண்டைக்காய் நீங்கள் செலக்ட் பண்ணுற வெண்டைக்காய் வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கணும். செகண்டு, நீங்கள் வெண்டைக்காய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காயோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த விதை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கணும். அவ்வளோதான் வெண்டைக்காய் செலக்ட் பண்ணுறது. நீங்கள் வெண்டைக்காவை உடச்சி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வாங்க போகிற வெண்டைக்காய் எல்லாமே பிஞ்சு வெண்டைக்காவாக தான் இருக்கும். இந்த மூணு திங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெண்டைக்காயோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். வெண்டைக்காய் மூளையின் இயக்கத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்க ரொம்பவே உதவுது. குறிப்பாக படிக்கிற குழந்தைங்களுக்கு வெண்டைக்காயை அதிகமாக உணவில் எடுத்துக்கிறதுனால மூளையின் செயல்திறன் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூளையோட சுறுசுறுப்புக்கு வந்து வெண்டைக்காய் ரொம்பவே உதவுது. நமக்கு வயதாக வயதாக ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். வாரத்துக்கு மூணு அல்லது நாலு நாள் வெண்டைக்காயை உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு முறையாவது வெண்டைக்காயை உணவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு இரத்தத்தில் கணிசமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய் செல்கள் உடம்பில் உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் ரொம்பவே உதவுது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு வெண்டைக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது. வயிற்று உபாதைகள் மற்றும் கல்லீரல், சிறுநீரகம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு வெண்டைக்காய் ரொம்பவே யூஸ் ஆகுது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், கொலஸ்ட்ரால் லெவலை ஒரே சீராக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வெண்டைக்காயை டெய்லி உணவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் லிட்டில் ஹார்ட் குக்கூ. தேங்க்யூ.